ஜான்சி ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கிலீஷ் பேசுறது எல்லாமே புரியும், ஆனா எங்க தப்பு பண்ணிரோமோ அப்படிங்கிற பயத்துல திருப்பி பேச முடியலையா உங்களால? சோ அப்படின்னா நீங்க இந்த வீடியோவை கண்டிப்பா பாக்கணுங்க. நீங்க பாசிட்டிவான ஆளா நெகட்டிவான ஆளா? நீங்க பாசிட்டிவான ஆள்னா கண்டிப்பா உங்களுக்கு இது புரியுங்க. ஏன் கேட்டீங்கன்னா, எல்லா சென்டென்ஸும் பாசிட்டிவா நெகட்டிவான்னு நம்ம ஈஸியா சொல்லிடலாம். என்னால செய்ய முடியும் அப்படின்னா அது பாசிட்டிவான சென்டென்ஸ், என்னால செய்ய முடியாது அப்படின்னு சொன்னா அது நெகட்டிவான சென்டென்ஸ். இதே போல இங்கிலீஷ்ல சொல்லும் போது ஒரு பாசிட்டிவான சென்டென்ஸை எப்படி நெகட்டிவா மாத்துறது, நெகட்டிவை எப்படி பாசிட்டிவா மாத்துறது அப்படின்னு தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னா நிகழ்காலம். நிகழ்காலத்துல ரெண்டு வகையான நிகழ்காலம் இருக்கு, ஒன்னு பாசிட்டிவ் இன்னொன்னு நெகட்டிவ். பாசிட்டிவ்க்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அஃபிர்மேட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டோன் பார்த்து பயந்துக்க வேண்டியது இல்லை, அது வந்து பாசிட்டிவ் அப்படின்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. வி கோ டு த மார்க்கெட் எவ்ரிடே, நாங்கள் தினமும் மார்க்கெட் போகிறோம். வேர்ப்ல பார்த்தீங்கன்னா எஸ் வந்ததுன்னா அது சிங்குலர் வேர்ப், எஸ் வரலேனா ப்ளூரல் வேர்ப். இதை வந்து நீங்க மறந்துடவே கூடாது. வி அப்படிங்கிறது ப்ளூரல், ஸோ எஸ் சேர்க்காம கோ டு த மார்க்கெட்னு வருது. அதை அப்படியே நெகட்டிவா மாற்றும் போது என்ன அர்த்தம் வரும்? நாங்கள் தினமும் மார்க்கெட் போகிறோம், நாங்கள் தினமும் மார்க்கெட் போவதில்லை. இதுதான் நெகட்டிவ் இல்லையா? இப்படி சொல்லும் போது இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும்னா வி டு நாட் கோ அப்படின்னு சொல்லணும். டு நாட் கோ டு த மார்க்கெட் எவ்ரிடே, டு நாட் அப்படிங்கிற வார்த்தை வரணும். இங்க ரெண்டு விதமா வரணும், ஒன்னு டு நாட் இன்னொன்னு டஸ் நாட். எதுக்கு டு நாட் வரணும், எதுக்கு டஸ் நாட் வரணும் அப்படிங்கறத தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். எல்லா இதுக்குமே டு நாட் அல்லது டஸ் நாட் மட்டும்தான் வரும். பாசிட்டிவா நெகட்டிவா மாத்தும் போது ப்ரெசன்ட் டென்ஸ்ல இது ரெண்டு தவிர வேற எந்த வார்த்தையும் வராது. ஸோ வி கோ டு த மார்க்கெட் எவ்ரிடே பாசிட்டிவ் அஃபிர்மேட்டிவ், வி டு நாட் அப்படிங்கறத ஆட் பண்ணிட்டு அப்படியே கோ டு த மார்க்கெட் எவ்ரிடே அப்படின்னு ஆட் பண்ணிட வேண்டியதுதான். இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. பாபு ஒரே ஒரு ஆளு, அதனால இதுல சிங்குலர் வெர்ப் எஸ் சேர்த்து வந்திருக்கு. பாபு கோஸ் டு த மார்க்கெட் எவ்ரிடே அப்படிங்கிறது பாபு தினமும் மார்க்கெட் போகிறான். பாபு தினமும் மார்க்கெட் போவதில்லை நெகட்டிவா மாத்தும் போது என்ன பண்ணும்னா, இங்க எஸ் வந்திருக்கிறதுனால டஸ் நாட் அப்படின்னு வந்து இங்க வந்து மிஸ் ஆயிருக்குது, கோ மிஸ் ஆயிருக்குது. நான் இப்ப வந்து கோ டைப் பண்ணிடுறேன். ஓகே, டஸ் நாட் கோ அப்படின்னு சொல்லி வரணும். பாபு டஸ் நாட் கோ டு த மார்க்கெட் எவ்ரிடே, ஒண்ணுமே இல்லைங்க, ஒரு டஸ் நாட் அது மட்டும்தான் வரணும். எஸ் வந்ததா டஸ் நாட், எஸ் வரலைனா டு நாட், அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். இப்போ அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. தே கோ டு த மார்க்கெட் எவ்ரிடே. தே அப்படின்னா அவர்கள், கோ அப்படின்னா ப்ளூரலுக்கு வர வேர்ப். தே கோ டு த மார்க்கெட் எவ்ரிடே. கோ டு அப்படின்னு வர்றதுனால என்ன பண்ணுவோம், டு நாட் கோ டு அப்படின்னு மாத்திடுவோம். இதுவே அடுத்த சென்டென்ஸ்ல பாருங்க, ஹீ கோஸ் டு த மார்க்கெட் எவ்ரிடே அப்படின்னு வர்றதுனால டஸ் நாட் கோன்னு மாத்திடுவோம். இங்க கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த டஸ்ஸுக்கு வந்து இஎஸ் வந்துருது, இந்த இஎஸ் இதுக்கு கொடுத்துடுறோம், கொடுத்துறதுனால இந்த இடத்துல இஎஸ் வரக்கூடாது. இதுதான் ரொம்ப கவனிக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட். இங்க ஹீ கோஸ் டு த மார்க்கெட் எவ்ரிடே அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நெகட்டிவா மாத்தும் போது ஹீ டஸ் நாட் கோஸ் டு த மார்க்கெட்னு போட்டீங்கன்னா அது தப்பு. ஹீ டஸ் நாட் கோ டு த மார்க்கெட் எவ்ரிடே, ஏன்னா அந்த எஸ் வந்து இந்த இடத்துல வந்துருச்சு, அதனால இங்க வரக்கூடாது. அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. யூ கோ டு த மார்க்கெட் எவ்ரிடே. யூங்கிறது ஒருமையா இருந்தாலும் சரி, ஆல்வேஸ் ப்ளூரல், யூ அண்ட் ஐ ஆர் ஆல்வேஸ் ப்ளூரல். ஸோ ப்ளூரலுக்கு ப்ளூரல் வேர்பான கோ வந்திருக்கு, நம்ம என்ன பண்றோம்னா டு நாட் கோ அப்படிங்கிறத அப்படியே போட்டுக்கிறோம், எந்த சேஞ்சும் பண்றது இல்லை. எஸ் சேர்க்காம வந்ததுன்னா எந்த சேஞ்சும் பண்ணாம டு நாட் மட்டும் ஆட் பண்ணா போதுங்க. இப்போ அடுத்தது த மெர்ச்சன்ஸ் கோ டு த மார்க்கெட் எவ்ரிடேன்னு வருது. அதுல த மெர்ச்சன்ஸ் அப்படிங்கிறது பன்மைங்கிறதுனால இங்க ப்ளூரல் வேர்பு எஸ் சேர்க்காம வந்திருக்கு, ப்ளூரல் வேர்புக்கு எந்த சேஞ்சும் இல்லை, டு நாட் கோ அப்படியே போட்டுக்கிறோம். இதே அடுத்த சென்டென்ஸ்ல பாருங்க. த மெர்ச்சன்ட் கோஸ் டு த மார்க்கெட் எவ்ரிடே. இது சிங்குலர் மெர்ச்சன்ட், ஒரே ஒரு மெர்ச்சன்ட், ஒரே ஒரு வியாபாரி. கோஸ் அப்படின்னா அது வந்து சிங்குலருக்கு வரக்கூடிய வேர்பு, எஸ் சேர்த்து வருது. ஸோ த மர்ச்சன்ட் கோஸ் டு த மார்க்கெட் எவ்ரிடேன்னு சொல்றோம். அப்போ அடுத்தது என்ன வரணும், இங்க இஎஸ் வந்திருக்கறனால டஸ் வந்துருது, இந்த இஎஸ் இங்க வந்துறதுனால இங்க வந்து இஎஸ் வராது. எல்லா சென்டென்ஸ்க்கும் இதே மாதிரி தாங்க. த மர்ச்சன்ட் டஸ் நாட் கோ டு த மார்க்கெட் எவ்ரிடே. இப்போ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
இப்போ ஒரு எக்ஸசைஸ் கொடுக்குறேன் பாருங்க. குறைஞ்சபட்சம் அதை மிக்ஸ் மேட்ச் பண்ணி ஒரு 10 சென்டென்சஸ் ஆகுது எழுதி பாருங்க. கமெண்ட்லேயும் நீங்கள் எழுதலாம், தனியாக பேப்பர் எடுத்தும் எழுதலாம். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணினீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக உங்களுக்கு ப்ரெசன்ட் டென்ஸில் எப்படி அஃபிர்மேட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வரும் அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் லைஃப் லாங் உங்களுக்கு தப்பே வராதுங்க. ரொம்ப என்ஜாயபிளாக இருக்கும் இங்கிலீஷ். அப்படியே நம்ம கூட கூடவே நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷும் இது கூட பார்த்துட்டு வரலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் இந்த வீடியோ வாட்ச் பண்ணாதான் எனக்கும் தொடர்ந்து போடுறதுக்கு உற்சாகமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Thank you. Ask Jhansi Home Care Products. இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி ஆர்டர் பண்ணீங்கன்னா உங்க வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுத்துட்டு பணத்தை வாங்கிக்குவாங்க.